அவர் என்ன காரணத்துக்காக அந்த வீரப்பன் அப்படின்ற அந்த அவதாரம் எடுத்தார், எந்த வயசுலேருந்து அவர் அந்த காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்க மக்களுக்காக சண்டை போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் அப்படின்னு ரொம்ப நல்ல ரொம்ப அருமையான கண்டென்ட் அமைஞ்சிருக்கு. ஒரு சினிமா நினச்சா எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவனும் மாற்றும். உண்மையாக சொல்கிறேன், நேரில் ரியல் லைஃப் இன்சிடெண்ட், எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவனாக காட்டும், எவ்வளோ பெரிய கெட்டவனையும் ஹீரோவாக மாற்றும். அது வந்து சினிமாவுக்கு அந்த பவர் இருக்குது, எழுத்துக்கு அந்த பவர் இருக்குது. ஸோ வீரப்பன் அவர்களுடைய இன்றைக்கி வரலாறு மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவாக மாறிட்டுருக்கார். இன்னும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவர் கிரிமினல், தீவிரவாதி, வில்லன், கொலைகாரன் அப்படின்னு தான் முடியுது, அதுதான் உண்மையும் கூட. பட் என்ன ரீசனுக்காக அவர் அதெல்லாம் பண்ணார், அவருக்கு எந்த கோபம் என்ன இந்த சமூகத்தின் மேலே அப்படின்றது வந்து இன்றைக்கி தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பல வருஷம் கழித்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் பற்றி தொடர்ந்து வெப் சீரிஸ் வரணும். மலையூர் மம்பட்டி அண்ணன் இருக்கார், அப்புறம் அரியலூர் பக்கம் வந்து தோழர் தமிழரசன் இருக்கார், புலவர் கலிய பெருமாள், ஆறுமுக நாட்டார், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பேர்லாம் சொல்கிறேன்னா யாராவது ஒரு டைரக்டர் இவங்களை பற்றி தேடி அவங்கள பற்றின டாக்குமெண்ட்டும் வந்து அந்தந்த வட்டாரங்களில் இந்த மக்கள் வந்து அவங்க என்ன காரணத்துக்காக இந்த சமூகத்துக்கு போராடினாங்க, போராளியாக இருந்தாங்க, மாவோயிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. எப்படி அவங்களோட மரணம் நிகழ்ந்தது, அதில் என்ன உண்மை இருக்குது, அதில் என்ன அரசியல் இருக்குது, அதெல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அது வந்து சினிமா மட்டும்தான் அதை செய்ய முடியும். என்ன தான் பத்திரிகை மீடியா அதெல்லாம் நியூஸ் வந்தாலும் திரைச்சித்திரமாக பார்க்குறப்ப அது பெருசாக போய் மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் அந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடரை எடுத்த அத்தனை பேருக்கு முன்னாடி மனமார்ந்த நன்றிகள் இந்த மேடையில். நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பி அரண்மக்குள்ள வந்துடுவோம். ரொம்ப சந்தோஷமான தருணம். ஒரு அநேகமாக ஸ்னேகன் சார், பாவிஜய் சாருக்கு அப்புறம் நீங்கள் ஈர்வாயிருக்கீங்க இல்லையா, ஒரு பாடலாசிரியராக, வேறு யாரும் இல்லை. ஸோ அதில் ஒரு முக்கியமான இடம் இந்த முதல் மூன்று, அதுக்குள்ளே வர்றதெல்லாம் ரொம்ப சூப்பர். கண்ணதாசன் சார் மேலே ரொம்ப மதிப்பு, வாலி சார் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர் பிரியன் சார். ஸோ கண்ணதாசன் சார் மாதிரி ப்ரொடக்ஷன்குள்ளேயும் வந்துட்டார். அதுவும் ஒரு படத்தில் ப்ரொடியூசராக, ஹீரோவாக, டைரக்டராக பெரிய அவதாரம் தான் இது, பெரிய பொறுப்பு இருக்குது. அவரை நம்பி ஃபன் பண்ணவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லது கெட்டது எது வந்தாலும் கூட இருங்க கடைசி வரைக்கும். இது தொடக்கம் தான், அவர் உருவாக்கிய மாணவர்கள் நிச்சயமாக அவரை திருப்பி தாங்கி பிடிப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தெரியும், நான் போயிருக்கேன், 2 ஆண்டு விழாக்கு நான் கலந்திருக்கேன் அந்த பயிற்சி பற்றையில். ஸோ ரொம்ப புது முயற்சி, புது விஷயம், இதுவுமே ஒரு முயற்சி தான். ஸோ நீங்கள்லாம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்காங்க ஃப்ரேமில், விஷுவலில் பார்க்க. நான் புது ஹீரோயின் நினைக்கல, இப்போ தான் சொல்லி தான் தெரியும் அவங்க ஃபஸ்ட் படம் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்காங்க விஷுவலாக ஸ்க்ரீனில் பார்க்க. அண்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்காரு, அது இந்த காலகட்டத்தில், அதுக்கே தனியாக நீங்கள் அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நிஜமாகவே ஒரு ஒரு பெரிய விஷயம் அது. ஒரு கம்பெனி ஒரு படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த சிச்சுவேஷனில், ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ அவருக்காக தான் நான் அதை சொன்னேன், இந்த வெள்ளிக்கிழமை, அதுவும் தப்பாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம், மழை நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் அந்த ஒரு ஒரு ஏரியாவிலேருந்து வர ஒரு 10 லட்சம் மிஸ் ஆனால் கூட 3 ஏரியாவிலேருந்து நமக்கு 30 லட்சம் ரூபாய் அடி வாங்கும். ஸோ அவரோட சைட்லேருந்து தான் நான் அதை சொன்னேன். ஸோ நல்லது கெட்டதெல்லாம் நீங்கள் அதில் யோசித்து நல்ல முடிவு எடுங்க. இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் வந்தாலும் நிச்சயமாக இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய பேர் வாங்கணும். ஸோ அதுக்கு நீங்களாம் உதவணும். தமிழ் மீது பற்று கொண்டவர்கள், இந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்ட கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.